இந்த விவகாரம் தொடர்பாக நியோமேக்ஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய வழக்கறிஞர் எம் அழகுராஜ் அவர்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைச்சோம். அங்கசம் சார்பில் சார், இப்போ 1004 புகார்தாரர்களை வரவழைச்சு உங்களுக்கு நிலமா வேணுமா பணமா வேணுமா அப்படிங்கிற கருத்து கேட்பு கூட்டம் இங்கே மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டிஆர்ஓ முன்னிலையில் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு 4வது நாளாக நிறைவு நாளாக இன்னைக்கு நடக்குது. இப்போ இது வரைக்கும் வந்ததில் எத்தனை பேர் பணமாக கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து நிலமாக கேட்டிருக்காங்க? சார், தற்பொழுது நிலவரப்படி 1004 பேர் புகார்தாரர்கள் வந்து தற்பொழுது 700 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு இறுதி நாள், கடைசி நாள் என்பதனால கணக்கு வழக்கு சாயந்தரம் தான் தெரியும். மொத்தமாக வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பணம் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, நிலம் எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு அக்யூரேட்டாக நான் சொல்ல முடியும். சரிங்க. இல்லை, இப்போ வந்த வரைக்கும் வந்து ஒரு தோராயமாக என்ன வந்திருக்கு? தோராயமாக பாதிக்கு பாதி. சரி, பாதி வந்து நிலம், பாதி வந்து பணம். 50% பணம், 50% அந்த நிலம் கேட்டிருக்காங்க. இப்போ நிலமாக கேட்டவங்களுக்கு எளிதில் கிடைக்குமா, பணமாக கேட்குறவங்களுக்கு எளிதில் கிடைக்குமா, எது ஈஸியாக முடியும்? அதாவது அது வந்து சார், 5A காம்பன்டபுள், அதாவது டான்பிட் ஆக்ட் படி காம்பன்டோல் சட்ட திருத்தம் சட்டம் செக்ஷன் பிரிவு 5 டான்பிட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மேற்படி சட்டம் வந்து காம்பன்டமெண்ட். காம்பன்டமெண்ட் என்பது மனுதாரர் புகார் கொடுத்தவர் முதலீடு செய்த நிறுவனத்தின் மீது புகார் கொடுத்தவர் அவர் விருப்பம் தெரிவிக்கும் பட்சத்தில் சமரசம் செய்து கொள்ளலாம். அந்த சமரசம் செய்து கொள்ளும் பொருட்டு மாண்புமிகு டான்பிட் நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் கடந்த 19/2/2024 வழக்கறிஞர் கமிஷனை அப்பாயிண்ட் செய்து மேற்படி கமிஷன் மூலம் புகார்தாரர் ஒரு வழக்கறிஞர் கமிஷனுக்கு 100 நபர் மீதும் புகார்தாரர் மீதும் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் பணமா இனமா என்று அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டு அவர்களது ஒப்புதல் அடிப்படையில் மேற்படி கமிஷன் அவர்கள் மாண்புமிகு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொறுத்து நீதிமன்றம் எடுக்கும் தீர்ப்பே இறுதியானது. நீதிமன்றம் பணமா வேணுமா இடமா வேணுமான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ பணங்கிறது பிரச்சனை கிடையாது, இடம்னு சொன்னா நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறீங்க இந்த இடத்துக்குள்ளதான் அப்படின்னு. அப்ப அந்த பட்டியல்ங்கிறது வந்து முழுமையான பட்டியலா, அந்த பட்டியல் எதன் அடிப்படையில் நீங்க கொடுத்துருக்கிறீங்க? இந்த பட்டியல் என்பது மாண்புமிகு நீதிபதி நீதிமன்றத்தில் டான்பிட் நீதிமன்றத்தில் நாங்கள் 5A சட்டப்பிரிவினை பயன்படுத்தி மனு கோரிய போது நீங்கள் எவ்வளோ இடம் வைத்துள்ளீர்கள், எவ்வாறு நீங்கள் வந்து 1004 பேத்துக்கு முடிப்பீங்க, அந்த லிஸ்ட்டு எங்கெங்கே இடம் இருக்குது, இது அப்ரூவ்டு நிலமா என்று நாங்கள் வந்து கேட்டாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து மாண்புமிகு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோம். எங்களிடம் உள்ளது இடங்களை அப்ரூவ் லேஅவுட்டை தாக்கல் செய்து அதை ஆய்வு செய்து அது நம்பகத்தன்மையின் அடிப்படையில் மேற்படி கமிஷன் அப்பாயின் செய்து இப்போ வந்து இடம் செய்கிறவங்களுக்கு தேர்வு செய்கிறவங்களுக்கு இடம் அது முடிவு பண்ணுறது நீதிபதி நீதிமன்றம் தான். இப்போ சில புகார்தாரர்கள் பிரைம் ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் இந்த பட்டியலில் இடம் பெறலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒன்றுக்கும் உதவாத இடங்களை எங்கள் தலையில் கட்ட பார்க்குறாங்கங்கிற மாதிரி புகார்தாரர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய அதாவது பல வதந்திகள் வந்து நிறுவனத்தின் மீது பல விமர்சனங்கள் வரதான் செய்யுது. ஆனால் இந்த லேஅவுட் நடிப்பில் இன்றைக்கி வந்து லேஅவுட்டு எல்லாமே 10 ப்ரைம் ஏரியான்னு இப்போ மதுரை எடுத்திங்கன்னா சொர்ணூபின்னு சொல்கிறாங்க, அதுவும் ப்ரைம் லொக்கேஷன் தான். சதுரடின்னு 700 போகுது. இது எல்லாமே வந்து மாண்பு நீதிமன்றத்தில் வந்து அவங்க தானாக நான் கொடுத்தவொடனே அப்ரூவ் செய்யலை. அந்தந்த சார்பு பதிவாளர் அலுவலகத்தில் இந்த சர்வே நம்பர் ஒப்படைத்து இந்த சர்வே நம்பர் கெய்லன் வேலி எவ்வளோ மார்க்கெட் வேலி எவ்வளோ அதன் அடிப்படையில் புகாதார முதலீட்டாளர் முதலீடு செய்த முதலீட்டில் அமௌண்ட்டுக்கு ஏற்றால் போல் இடம் தேர்வு செய்த நபருக்கு விருப்பப்பட்டால் நீதிமன்றம் விருப்பத்தினை பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றம் முடிவெடுக்கும். ஓகே சார். இப்போ நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு வழக்கறிஞரா உங்களுடைய கருத்து, இன்னும் புகார் வராமல் அதாவது பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா? பாதிக்கப்பட்டவனா முதலீட்டாளர்கள், உங்க பார்வையில் முதலீட்டாளர்கள் மெச்சூரிட்டி ஆகியும் இன்னும் வந்து பணமாகவோ அல்லது நிலமாகவோ பதிவு செய்யப்படாதவங்க என்ன செய்யணும்? அவங்க திரும்ப வந்து முறைப்படி வந்து இஓடபிள்யூவில் வந்து நான் இப்படி முதலீடு பண்ணியிருக்கேங்கிறத பதிவு பண்ணிக்கணுமா, இல்லை அமைதியாக வந்து அவங்க இருந்தால் போதுமா? அது அவங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து, ஏன்னா இப்போ புகார் கொடுத்தா தான் நமக்கு இடம் கிடைக்குமோ பணம் கிடைக்குமோன்னு பீதியில் வந்து படையெடுத்து வரவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நியோமேக்ஸ் நிறுவனம் நமக்கு நல்ல விதமாக வந்து நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அமைதியாக இருப்பாங்க. இப்போ என்ன பேசிஸில் அது நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும்.
மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு, எல்லாம் தெரிஞ்சு அது நீதிமன்றம் தான் பார்த்து முடிவு எடுக்கலாம். திரும்பி நிறைய பேர் வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்க கொஞ்சம்னா நீ அடுத்து புகார் கொடுக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, அடுத்து நீங்க சொன்ன மாதிரி நிலுவையில் நிறைய பேர் கொடுத்து பெண்டிங்ல இருக்கு, அதுக்காக சொல்றேன். சரி, இப்ப இது என்ன டேட் வரைக்கும் 1004 பேருங்க சார்? மொத்தமே இது வரைக்கும் 1004 பேர் தான் புகார் கொடுத்துருக்காங்களா, இல்லது என்ன டேட் வரைக்கும் 1004 பேருன்னு வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல, இன்ன வரைக்கும் புகார் தர கொடுத்து தான் இருக்காங்க. ஓகே, அது சம்பந்தமா வந்து நீங்க அரசு தரப்பட்டா ஏற்கனவே ரிப்போர்ட் எப்படி வருது, இது எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில, யார் யாருக்கு பிரேசன் சொல்லி அதன் அடிப்படையில் நீதிமன்றம் முடிவு பண்ணும். இப்ப புகார் கொடுத்தவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறீங்க, புகார் கொடுக்காம இன்னமும் இருக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்பு, அவங்க வந்து பணமாகவோ அல்லது இடமாகவோ அவங்க திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு என்ன? அது தனிப்பட்ட முறையில் நியூ மேக்ஸ் கம்பெனியோட பேசிக்கணுமா? அது வந்து கம்பெனி வந்து முடிவெடுக்கும். ஓகே, இந்த கம்பெனியோட இலக்கு வந்து குறிக்கோள் வந்து யாரையும் ஏமாற்றும் என்ற நோக்கம் கிடையாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிறுவனமும் இது வந்து பணம் முதலீட்டுப்பட்ட பணத்துக்கு இடமும் கொடுத்தது கிடையாது, பணமும் கொடுத்தது கிடையாது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த நிறுவனம் வந்து நியோ மேக்ஸ் நிறுவனம் தானாக முன்வந்து 5A என்ற சட்டப்பிரிவினை பயன்படுத்துகிறது. மேற்படி வந்து இந்த வழக்கு வந்து முன்னுதாரண வழக்கமாக பின்வரும் காலகட்டங்களில் பயன்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்ற அந்த இப்ப நீங்க சொல்ற அந்த சட்டப்பிரிவு 5A-ன்படி புகார்தாரர்களும் நியோ மேக்ஸ் நிறுவனமும் சமரசம் செய்து கொள்ள முடியும். ஓகே, இப்ப 1004 பேர் மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து நியோ மேக்ஸ் நிறுவனத்திட்ட பணம் இழந்திருக்கிறாங்களா, முதலீடு போட்டிருக்கிறாங்களா? இப்ப அதை தாண்டி புகார் கொடுக்காதவங்களுக்கு எப்படி செட்டில் பண்ண போறாங்க? இதை மட்டுமே வச்சு நீங்க எப்படி வந்து வழக்கு முடிச்சிட முடியும்? அதாவது தமிழ்நாட்டிலே முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் முதலீடு செய்தவர்கள் முதலீட்டாளர்கள் யாரும் நஷ்டமாக கூடாது என்ற கருத்தின் அடிப்படையிலும் நியோமேக்ஸ் நிறுவனம் நாங்கள் மோசடி செய்யவில்லை என்ற கருத்தினை நீதிமன்றத்தில் முன்வைத்தும் எங்களிடம் முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு உரிய தொகையினை நாங்கள் திரும்ப செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் என்றும் எங்களிடம் போதுமான அளவு இடம் இருந்துள்ளது என்றும் விருப்பப்படும் முதலீட்டாளர் விருப்பப்படும் பட்சத்தில் அதனை இடமாகவோ அல்லது பணமாகவோ நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் கூறியதன் படி இந்த 5A மனு தாக்கல் செய்யப்பட்டு உரிய நிவாரணம் அளிக்கும் பொருட்டு முதலீட்டாளர்களுக்கு பலன் அளிக்கும் வகையில் மேற்படி நிகழ்வு மாண்புமிகு நீதிபதி அவர்களின் ஆணையின்படி டிஆர்ஓ முன்னிலையில் இன்று இறுதி நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த 1004ங்கிறத எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? 1004 புகார்தாரருங்கிறத எப்படி நீதிமன்றம் ஃபிக்ஸ் பண்ணிச்சு? அதாவது குற்ற முறையீட்டாளர் இந்த வழக்கினை முதல் முதல் பதிவு செய்தது மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு. மேற்படி மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் அவர்கள் மாண்புமிகு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்ற எண் 3/2023 வழக்கில் அன்றைய தினம் இதுவரைக்கும் கொடுத்த புகார்தாரர் 1004 என்று அவர்கள் சூரியதன் விளைவாக அரசு தரப்பு கூறிய விளைவு அடிப்படையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது.